வணக்கம் நண்பர்களே, நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து தினம்தோறும் உங்களுக்கு டெலகிராமில் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் வரும். ஆரோக்கியமாய் வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நன்றி. வணக்கம், நான் டாக்டர் நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட் நாமக்கல் பாலமூர்த்தி பேசுகிறேன். முதற்கண் டாக்டர் நம்மாழ்வார் ஐயாவை வணங்கிட்டு உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என்ன ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, வன்னி மர இலைகள் கிடைக்குமாங்க சார், எனக்கு மருத்துவத்துக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்க. நானும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இங்கே நாமக்கல் ரீஜனில் தேடினேன். ஒரே ஒரு மரம் வந்து நாமக்கல் சிட்டியில் ஒரே ஒரு மரம் தான் இருந்தது. அதுவும் அப்படின்னா ஒரு கோவிலில் ஸ்தல விருஷமாக வச்சுருக்காங்க, அதாவது புதுசாக கட்டின கோவில் தான், ஆனால் அங்கே வந்து ஸ்தல விருஷமாக வச்சுருக்காங்க. அந்த வன்னி மர இலைகள் வந்து அந்த ஐயர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அது கொஞ்சம் இலைகளை பறித்து அவங்களுக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்காக தேவைப்படுது அப்படின்னு. ஏன் அப்படி அவ்வளோ, அதாவது சென்னையில் கிடைக்காத ஒரு பொருளா அது அப்படின்னா, இன்னும் வந்து மக்களுக்கு வந்து நம்மளுடைய பழங்கால வைத்திய முறைகள் வந்து இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா புரிபட ஆரம்பிச்சிருக்கு. அது தேடுதல் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அந்த தேடுதல் அதிகமாக ஆக தான் அது அவங்க கேட்கவும் அப்படின்னதையும் எனக்கு அந்த வன்னி மரத்து மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. எப்படி அப்படின்னா, விருத்தாஜலம் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா மிக பழமையான ஒரு வன்னி மரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வன்னி மரத்தை நம்ம போய் பார்த்தேன் அந்த கோவிலில், விருத்தாச்சலத்தில் இங்கே நாமக்கல்லில் இருக்க அந்த கோவில்லையே போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த மரம் வந்து ரொம்ப பசுமையாக இருந்தது. அடிக்கிற வெயிலில், இந்த சம்மரில் ஒரு 38 டிகிரி அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் கூட நல்ல பசுமையாக இருக்குது. புது புது இலைகள் வருது, அழகான பூக்கள் வருது. அது எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாக்கா, அதை வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, பாலைவனத்து தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வன்னி மரத்தை என்னென்னு சொல்கிறாங்க, பாலைவனத்து தங்கம். அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தங்கம் மாதிரி ஒரு விலை உயர்ந்த பொருள் எது அப்படின்னா வன்னி மரம். அப்புறமா தான் எனக்கு முக்கியமான ஒரு ஞாபகம் வந்தது. ஏன் அப்படின்னா, அதை நான் என் ஸ்லைட் ஷோவில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அந்த ஸ்லைட் ஷோவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து நல்ல உணவுகள் பற்றியும் இயற்கை வேளாண்மை பற்றியும் பேசிகிட்ருக்கும்போது மரங்கள் பற்றி ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்து பேசுவேன். அப்படி பேசும்போது இந்த மரங்கள் வந்து ராஜஸ்தானில் ரொம்ப முறையாக பராமரிக்கப்படுது, முறையாக பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற, இன்றைக்கி நேற்று அல்ல, இது பல நூற்றாண்டு காலமாக அந்த மரங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சமூகத்தை பற்றி இன்றைக்கி நான் தகவல் கொடுத்தே ஆகணும். யார் அந்த சமூகம் அப்படின்னா, பிக்ஷ்னாய் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு மக்கள். அந்த மக்கள் வந்து நேட்டிவிட்டி ஆஃப் ராஜஸ்தான், ராஜஸ்தானில் வாழக்கூடிய ஒரு பூர்வீகமாக தாய்நாடாக கொண்டு வாழக்கூடிய மக்கள். அந்த மக்கள் வந்து அந்த வன்னி மரத்தை அவ்வளவு நேசிக்கிறாங்க. எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது, இதை ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பிக்ஷ்னாய் கம்யூனிட்டி அந்த வன்னி மரங்களை நட்டு அந்த இடத்துல வளர்த்திட்ருக்காங்க, ராஜஸ்தானில் ஒரு பகுதியில். அப்போ அந்த நாட்டு மன்னன் வந்து அரண்மனை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வன்னி மரங்கள் வேணும், நல்ல விளைந்த வன்னி மரங்கள் வேணும். ஏன்னா வன்னி மரங்களில் ஏன் அந்த அரசன் வந்து வன்னி மரங்களை வந்து செலக்ட் பண்ணுறாரு, தன்னுடைய வந்து அரண்மனையுடைய வாயில் கதவுகளையும் நிலவுகளையும் கஜானா அறையை கதவுகளையும் அந்த கஜானா அறையையும் அந்த இன்னும் பிற அலமாரிகளையும் அந்த வன்னி மரத்தால் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன் அதை ஆசைப்படுறாரு, எத்தனையோ மரங்கள் இருக்கு இல்லையா, தேக்கு மரங்கள் இருக்குது, வெண்தேக்கு இருக்குது, செஞ்சந்தனம் இருக்குது, எத்தனையோ மரங்கள். அவங்க நினச்சா இன்னும் கூட விலை அதிகமான செம்மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும்போது வன்னி மரத்தை ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க அந்த மன்னர் அப்படின்னா, அங்கே தான் விஷயமே இருக்குது. கரையானால் அரிக்க முடியாத ஒரு மரம் என்ன அப்படின்னாக்கா, அது வன்னி மரம். கரையான் வந்து தன்னுடைய ஜம்பமே பலிக்காத ஒரு மரம் எது அப்படின்னா வன்னி மரம். அந்த வன்னி மரம் அவ்வளவு உயர்ந்தது,
ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள். விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் சலவிருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா, விருத்தாச்சலம் கோவிலில் என்ன சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான கோவிலில் ஒன்று விருத்தாச்சலம். அது வந்து ஒரு குன்றில் இருந்ததும் ஆகவும், அந்த குன்று வந்து இப்போ கீழே இறங்கி அது பாதாளத்தில் அந்த அந்த உள்ளே இருக்க விநாயகரே பாதாளத்து விநாயகர்னு சொல்கிறாங்க. அந்த பாதாளத்துக்குள்ளே போய் தான் விநாயகரையே தரிசிக்க முடியும். அப்படி இருக்குது. அப்போனா எவ்வளவு பழமையான கோவிலாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம அந்த வன்னி மரத்தை நம்ம இல்லை போற்றி புகழ்ந்து இருக்கணும். இப்போ எங்கே பார்த்தாலும் வன்னி மரங்கள் இல்லை இருக்கணும். ஏன் வன்னி மரங்கள் இல்லை? நம்ம அந்த பழம் பெருமை வாய்ந்த அறிவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கோம். அந்த பழம் பெருமை வாய்ந்த அறிவை தூக்கி போட்டுட்டு நம்ம இப்போ ஏதோ ஒரு மாடர்ன் டெக்னிக் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த வன்னி மரத்தை நம்ம மறந்துட்டோம். ஆனால் அந்த பிக்ஷனாய் கம்யூனிட்டி அந்த வன்னி மரத்தை வளர்த்து வச்சிட்ருக்காங்க. அந்த மன்னர் வந்து அந்த கரையான் அரிக்க முடியாத அந்த மரங்கள் தனக்கு வேணும், நீங்கள் போய் வெட்டிட்டு வாங்க, அது நம்ம ரீஜனில் தான் இருக்குது, நீங்கள் போய் வெட்டிட்டு வாங்கன்னு படைபலத்தை அனுப்பிட்டார். அந்த சேனாதிபதியும் வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு போகிறோம் அப்படின்னு. அந்த நேரம் மதியான நேரத்தில் வரவும் அந்த ஆண்கள் எல்லாம் வேறு வேலைக்கு போயிடுறாங்க, பெண்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அந்த பெண்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுடைய தெய்வங்கள் மாதிரி, நாங்கள் வந்து தெய்வமாக நினச்சி ஒவ்வொரு மரத்தையும் வளர்த்திட்டு வரோம், இங்கேருந்து ஒரு குச்சியை கூட உங்களால் ஒடிச்சிட்டு போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சரி, அப்படி சொல்கிறாங்களே, என்ன பண்ணலாம் நம்ம, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த சேனாதிபதி யோசனை பண்ணி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, மன்னர் எங்களுக்கும் ஆணையிட்டு இருக்காரு, நான் அதை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கட்டளை, எங்களுடைய வேலை, அதை நாங்கள் செய்யணும், அரச கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய வேலை அப்படின்னு நாங்கள் மரத்தை வெட்ட போகிறாங்க. அப்போ மரத்தை நீங்கள் வெட்டுறதுனா எங்களை முதல்ல வெட்டிட்டு அப்புறமா நீங்கள் மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு பெண்கள் எல்லாரும் ஒவ்வொரு மரத்தையாக கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. 364 பெண்கள் 364 மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த 364 பேரும் வெட்டி சாய்க்கப்பட்டனர். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இதில் அமிர்தானுங்கிறவங்க தலைவி, அவங்களோட 3 மகள்களும் இறந்துட்டாங்க, அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க இந்த சம்பவத்தில். இறந்ததையும் இப்போ 360 இந்த விஷயத்தை வந்து மன்னருக்கு பாஸ் பண்ணிடலாம், நம்ம மரத்தை வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மன்னருக்கும் பாஸ் பண்ணிடுறாங்க. மன்னர் பாஸ் பண்ணும்போது 364 பேரும் தங்களோட உயிரை கொடுத்துருக்காங்க அந்த மரத்தை காப்பாற்றுவதற்காக அப்படின்னா, அந்த மரங்கள் எவ்வளவு வேல்யூன்னு அவங்களுடைய வேல்யூன்னு நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மன்னரே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இதுக்கு என்ன தீர்வு, இது என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கூட்டத்தை வச்சு கூட்டி அந்த பஞ்சாயத்து மாதிரி போய் எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை மன்னர் சம்மதிக்க வைக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்தை யாரும் வெட்டக்கூடாது, எந்த மரங்களையும் யாரும் வெட்டக்கூடாது, அதை வந்து இப்படியே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதை பாதுகாக்க வேணும், இன்னும் மரங்களை வளர்க்கணும், இந்த பிக்ஷனாய் கம்யூனிட்டி வந்து யாருமே எதுவுமே டச் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற ஒரு உயிரினங்களுக்கும் ஒரு சேதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பட்டய சாசனமே எழுதி கொடுத்துட்றாங்க. யார், அந்த மன்னர். அந்த பிக்ஷனாய் கம்யூனிட்டியில் தான், அங்கே தான் இந்த நம்மளுடைய நடிகர் சல்மான்கான் வந்து வேட்டையாடினார், மான் வேட்டையாடினாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிகழ்வு கூட அங்கே தான் நடந்தது. அதனால் இவர்களால் தான், இவர்கள் போட்ட கேஸ்னால தான் அவர் கூட தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அந்த மதிப்பு வாய்ந்த வன்னி மரங்கள், இந்த தான் வன்னி இலைகள், இது நான் வன்னி இலைகள் பறிச்சுட்டு வந்து அந்த கோவிலேருந்து பறிச்சுட்டு வந்து நான் வச்சுருக்கேன், இது வந்து போற்றி பாதுகாக்கப்படணும். இப்போ இதில் வந்து ஒரு நல்ல தகவல் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வன்னி மர இலைகள் வந்து ரொம்ப புனிதமானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்து போர் வீரர்கள் சண்டைக்கு போகும்போது இதை வந்து அவங்க சட்டப்பையில் வச்சுட்டு போவாங்களாம், அவங்க கூட எடுத்துகிட்டு போவாங்களாம். இது வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு மூலிகை. ஒரு சண்டைக்கு போகிறாங்க, போர்க்காலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மூலிகையாக எது, இந்த வன்னி மர இலைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் கட்டினாங்க இல்லையா, அந்த கட்டும்போது அந்த ஒரு முனிவர் தான் அந்த கோவிலை கட்டுறாரு. அந்த கோவிலை கட்டிட்டு அவர் அன்னன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுவாராம், அந்த வன்னி இலைகளையெல்லாம் பறித்து அந்த உழைக்கிற தொழிலாளிகள்கிட்ட கொடுப்பாராம். கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையாக உழைச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது தங்க இலைகளாக மாறிடுமா, பொய்யாக உழைச்சிருந்தாங்க அதாவது ஏமாற்றி இருந்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு இலைகளாகவே இருக்குமா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது அங்கே வரலாற்று ஆவணங்களில் பதிவும் ஆகியிருக்கு. அது மாதிரி இந்த வன்னி இலைகள் அவ்வளவு விலை மதிப்புடையவை, அந்த அளவுக்கு விலை மதிப்புடையது, புனிதத்துவம் வாய்ந்தது, வெற்றி தரக்கூடிய எது வன்னி இலைகள். இந்த வன்னி மரம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான மரங்கள்,
ஒன்றில் ஒன்று. நாங்கள் வந்து இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு ஏரியா நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஏரியாவில் வந்து முற்றிலும் வன்னி மரங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 36 வன்னி மரங்கள் நடப்போகிறோம். அங்கே வந்து ஒரு ஈஸ்வரனும் ஒரு பிள்ளை விநாயகர் சன்னதியும் வைக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி வன்னி மரங்கள் வைக்கணும், அந்த புனித ஸ்தலத்தில் உங்கள் கைகளால் நடணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 7548884175. நன்றி, வணக்கம்.